எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதாவது கிளியர் பண்ண வீடியோ நம்ம போட்டதில்லை. ரீசன் என்ன அப்படின்னா, நான் எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம், அதாவது ஒரு எக்ஸாம்னு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு 10 லட்சம் பேர் போட்டி போடுவாங்க, குறைஞ்சது ஒரு 5 லட்சம் பேராவது போட்டி போடுவாங்க. ஸோ 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக 5000 பேருக்காவது ஜாப் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் எடுத்திங்கன்னா 3500 பேர் இந்த போஸ்டிங் போயிருக்காங்க. இப்போ 3500 பேரில் ஒரு ஆளாக இருக்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது நான் எப்பயுமே சொல்கிற விஷயம் தான். ஒரு காம்படிஷன் போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னா நீ கஷ்டப்பட வேணாம். நீ அந்த 3500 பேரில் பொதுவான ஆளாக இருந்தாலே போதும், சரிங்களா? ஆனால் அந்த 3500 பேரில் மொதல் ஆளாக இருக்கணும் அப்படின்னா நான் கஷ்டப்படணும் அப்படின்றது நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இந்த டைம் ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காரு. ஸோ இவர் வந்து 3500 பேரில் ஒரு ஆள் கிடையாது, 3500 பேரில் மொத ஆள். இதை நான் வந்து பெருமையாகவே சொல்லுவேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து E.THIYAGARAGAN. நான் எங்கேருந்து வரேன்னா திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம் பக்கம் என்ன கிராமத்துலேருந்து வரேன். நான் வந்து இப்போ சமீபத்தில் நடந்த 2ம் நிலை காவலர் தேர்வில் வந்து முதல் முயற்சியிலேயே மாநிலத்தில் முதல் இடம் பிடிச்சிருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டைமில் எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும், அது போல் எனக்கு வந்து கேட்க சொல்ல எல்லாரும் வந்து எனக்கு போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படி இருக்க சொல்ல வந்து ஸ்கூல் டைம் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தது. ஃபுல்லாகவே 10th 12th சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஸ்டார்டிங் நான் படித்தது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் வந்து நாலேஜ் பர்சன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் போல் தான் நானும். அப்படி இருக்க சொல்ல ஸ்கூலு 6th to 10th வந்து அப்படியே முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு போய் 11th 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுலேயே வந்து அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி மார்க்லாம் இல்லை, ஆவரேஜ் தான் படித்தேன். அப்படியே மனப்பாடம் பண்ணுறது அப்படி எழுதுறது அப்படி தான் இருந்தது. அடுத்து ஸ்டார்டிங்கில் அடுத்தது வந்து காலேஜு போக சொல்ல வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, அப்பா என்ன சொன்னார்னா, நீ சரியாக படிக்க மாட்டேற, அப்படியே நின்றுறா, இல்லை வேலைக்கு போ அப்படி நான் வந்து சொன்னார். எங்கள் அண்ணன் என்ன சொன்னார்னா, இல்லைப்பா இவன் போகட்டும், இவன் போகலனா வந்து படியில் மேலே படியெல்லாம் வந்து எதுவும் கற்றுக்க மாட்டான், இல்லை போகட்டும் படிக்கிட்டான் அப்படின்னு வந்து சொன்னான். சரி எங்கள் அப்பாவும் சரி இவன் நம்ம தான் படியில் என்னென்னா கொஞ்சம் படிக்க வைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு சொன்னதுனால வந்து எங்கள் அண்ணன் வந்து படி வச்சேன். ஏன்னா 10th to 12th வரையும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீஸ் கட்டுறது அது பிரச்சனை எதுவும் இல்லை. நம்ம காலேஜுக்கு போக சொல்ல வந்து ஃபீஸ் கட்டுறது எல்லாருமே வரும், ப்ரைவேட் காலேஜ் வேறு. நம்ம நல்ல மார்க் எடுத்துருந்தா கவர்மெண்ட் காலேஜுக்கு கிடச்சிருக்கோம், நம்ம மார்க் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி எடுக்கலை, கம்மியாக இருந்ததுனால வந்து ப்ரைவேட் காலேஜ் தான் கிடச்சிது. அதில் காலேஜில் போய் சேர்ந்தேன். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் போச்சு நல்லா தான். தேர்ட் இயரில் என்ன ஆச்சுன்னா வந்து ஃபீஸ் கட்டுறதில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. என்னாச்சுன்னா, நம்ம வீட்டில் வந்து அந்த அளவுக்கு சொல்கிற அளவு இல்லை. அப்பா வந்து விவசாயம் தான், அம்மா வீட்டில் வேலை செய்வாங்க, மாடு ஒன்று இருக்கும், கண்ணுக்குட்டி ஒன்று இருக்கும். மற்றபடி அந்தளவுக்கு பேக்ரவுண்டு எதுவும் இல்லை. விவசாயம் பண்ணுறதுக்கும் அந்தளவுக்கு அரை ஏக்கருக்குள்ளே தான் இருக்கும் கழனிலாம். அதில் வர நெல் போட்டு அதை வந்து நான் போய் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி சொல்ல செகண்ட் இயரில் என்னாச்சுன்னா, ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த மாடு வந்து ஒன்று இருக்கு சொன்னேன்ல, அந்த மாடை வந்து விற்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்துட்டோம் வீட்டில். ஏன்னா ஃபீஸ் கட்டி ஆகணும், 2 வருஷம் படித்தாச்சு, 3வது வருஷம் எப்படின்னா வந்து முடித்தா தான் வந்து காலேஜ் முடித்த போலே ஒரு இது இருக்கும் நம்மளுக்கு. அந்த டிகிரி எல்லாமே 3 வருஷம் படித்ததுக்கான இது அதுதான், எப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த 3வது இயரில் வந்து என்னாச்சுன்னா, அந்த மாடு விற்கிற சூழ்நிலை வந்துச்சு. சூழ்நிலை வந்த பிறகு என்னாச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்ப்பா அது விற்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு, வேறு வழி இல்லை, அது விற்றா தான் கொஞ்சம் ஃபீஸ் கட்டுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன் வீட்டில். அதனால் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மாடை வந்து வளர்க்குது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு ஆளாக தான் வந்து மெயினாக பார்ப்போம். ஏன்னா கூட எல்லாமே அதுக்கு தீனி போகிறதும் சரி, பார்த்துக்கிறது விதமாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆளுமாரி தான் பார்த்துப்போம். அது விற்று தான் நம்மளை படி வைக்கணுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. எனக்குள்ளே அப்போ இந்த ஒரே ஒரு தாட்டு எப்படின்னா, நம்ம வந்து ஒரு நல்ல லெவலுக்கு போகணும், போலீஸ் ஆகணுன்றது தான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. அந்த ஒரு இது தான் வெறி தான் இந்த இதை பற்றி, வேறு எதுவும் பண்ண முடியாது நான் அந்த சூழ்நிலையில். அப்படியே போன காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெண்டு கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது போல் முடிச்சுட்டு நம்ம போலீஸு ஏன்னா போனோம் கோச்சிங் கிளாஸு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் கால் பண்ணாது. நான் முடிச்சுட்டு உடனே வீட்டிலலாம் இல்லை, ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்தவரையும் கொஞ்சம் கஷ்டமான ஃபேமிலினால வந்து ஆனால் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். கம்பெனிலாம் வந்து போனேன். ஒரு அப்படியே கம்பெனி போயிட்டே இருக்க சொல்ல ஒரு நாள் கால் பண்ணேன் ஃப்ரெண்டு, இதுமாரி சைதாப்பேட்டில் Er.THANGAMUTHU IPS ACADEMY இருக்குதுரா, நான் ஆல்ரெடி அங்கே தான் வந்து சேர்ந்துருக்கேன், நீயே வந்து வந்துடா அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், இல்லைடா நான் கால் ஃபார் 2 பேருக்கு வரேன்டா அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன்.
அவனா சொன்னா இல்லடா நான் போன வாட்டி பண்ண தப்பு அதுதான் வந்து கால் ஃபோன் ரெண்டு பேருக்கு நான் வரேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது நான் முன்ன போனாடி என்ன தப்பு பண்ணால் கால் ஃபோன் ரெண்டு பேருக்கு போய் சேர்ந்ததுனால வந்து என்னால் வந்து பாஸ் பண்ணவே முடியல அப்படின்னா நானும் கொஞ்சம் யோசித்தேன் ஏன்னா இப்போ வீட்டில் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஸ்கூலு காலேஜ்னா கூட பரவாயில்ல வீட்டில் சாப்பாடு அதெல்லாம் வந்து வீட்லேயே பார்த்துப்பாங்க நம்ம இப்போ சென்னைக்கு வரோன்னா கொஞ்சம் சாப்பாடு பிரச்சனை எல்லாருமே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து சர்வே பண்ணுறதீங்க சாப்பாடு இருக்கணும் கண்டிப்பாக காசு பெரும் பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் ரூம் எடுக்கணும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் வெளில வந்து தங்கி படிக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னும் போது நான் ஒரு நாள் வந்து சரி நான் வரண்டா அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்டே சொல்லிட்டேன் ஏன்னா கம்பெனிக்கு போன அந்த காசை வச்சு நான் வரண்டா அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு நாள் வந்தேன் இங்கே வந்து சார்கிட்ட பேசினேன் சார் இது போல் வரலான படியிலானே இருக்கேன் சார் போலீஸ் ஆகணும் ஆசை எனக்கு அப்படின்னு வந்து பேச சொல்ல படிப்பதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஃபீஸு அதை பற்றி எல்லாமே டீட்டெயிலாம் கேட்டேன் பரவாயில்லப்பா ஃபீஸ்னா கூட உனக்கு கட்டமலைனா கூட பரவாயில்ல கடைசி அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னால் முடிகிற அளவுக்கு வந்து கட்டிக்கோ அப்படின்னு சாரும் சொன்னார் மீதியில் மற்ற நான் பார்த்து ஹாஸ்டல் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு ஃபுட்டு மட்டும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படி இருக்கும் சூழ்நிலை என்னாச்சுன்னா கேட்டேன் சார் எப்படி சார் நான் வந்து அந்தளவுக்கு படிக்க மாட்டேன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக எல்லாரும் முடியும்டா நீ வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் தானே பரவாயில்ல நீ வந்து படி பார்த்துக்கலாம் நான் சொல்லித்தரதான் நான் வந்து குறை வைக்க மாட்டேன் நல்லா சொல்லித்தருவேன் நீ நம்ம சொல்கிறத மட்டும் படி வேறு எதுவும் நீ வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னார் நானும் அதை கேட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இதுமாரி பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டேன் வந்து லக்கேஜ்லாம் ட்ரெஸ்லாம் எடுத்துன்னு இங்கே வந்துட்டேன் சென்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஸ்டார்டிங்கில் இதுமாரி கிளாஸஸ்லாம் அப்படியே போயிட்டே இருந்தது ஸ்டார்டிங் பஸ்ஸில் எனக்கு எதுவும் புரியல ஏன்னா நம்ம டென்த்து வரையுமே சிக்ஸ்த் டு டென்த் வரையும் படிச்சது வந்து ஃபுல்லாக நான் எதுனா மனப்பாடம் பண்ணி அப்படியே படிப்போம் மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே எழுதிடுவோம் அப்படின்னு இருக்கும்போது வந்து இங்கே எனக்கு நார்மலாகவே மண்டையில் ஏறல ஒரு ரெண்டு மூணு வாடி படிக்கிறேன் மறந்து மறந்து போகுது என்ன பண்ணுறதுடா அப்படின்ட்டு ஒரே கவலையாக இருந்தது எனக்கு அப்படி இருக்க சொல்ல சார்கிட்ட சொன்னேன் சார் இல்லை சார் எதுவுமே நான் படிக்கிறேன் மறந்து போகுது சார் அப்படின்னு சொன்னேன் இல்லைடா நீ படி கண்டினியூவாக படி ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும் ஏன்னா புதுசாக வந்திருக்க இந்த ஃபீல்டுக்கே நீ புதுசு படி அப்படின்றபோது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லை படி அப்படின்னாரு உடனே நானும் படி ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டார்டிங்கில் அப்படியே படிச்சுனேன்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதை மறந்துடும் திருப்பி என்ன பண்ணுவோம் நான் அதை விட மாட்டேன் சார் என்ன சொன்னாலும் நீ எந்தளவுக்கு படிக்கிற அந்த அளவுக்கு ரீவிஷன் பண்ணுறா அப்படின்னு சொன்னார் சார் அது அப்படி இருக்கும்போது நானாச்சு நான் ரெண்டு நாள் படிப்பேன் அதுக்கப்புறமா திருப்பி ஒரு நாள் ரீவிஷன் பண்ணுவேன் மெயினாக படிக்கிறதோட ரீவிஷன் அதிகமாக பண்ணுவேன் அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் ஓரளவு ஞாபகம் இருக்கு போல் எனக்கு தோணுச்சு அப்போ நான் சின்ன ரிவிஷன் பண்ணுவேன் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸும் சுத்தமாக எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை டென்த்துலேயும் சரி பாட்டர் மார்க் தான் எடுத்தேன் டுவெல்த்தில் அதுக்கேற்ற மாதிரி நான் அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்ததுனால வந்து அதில் ஒரே ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் வந்துச்சு அதில் பிஸ்னஸ் மேக்ஸுன்ற வந்து சப்ஜெக்ட் எனக்கு சுத்தமாக மேக்ஸும் வராது இங்கிலீஷும் வராது அப்படி இருக்கும்போது மேக்ஸ் வந்து சார் அடிப்பார் அடித்து எப்படியோ ஒன்று பாஸ் ஆகிட்டேன் எப்படியோ ஒன்று பாஸ் ஆகிட்டு காலேஜும் முடிச்சுட்டு வந்துட்டேன் இங்கே சொல்ல அடித்து சொல்ல முடியாது இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தரோம் நம்ம அதை புரிஞ்சுன்னு படிக்க வேண்டியதான் அப்படி இருக்கும்போது சாரோ சார் எனக்கு சுத்தமாக புரியல மேக்ஸே வரல சார் நானும் போட்டு போட்டு பார்க்குறேன் ஐடியாவே இருக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா நீ போடு நான் சொல்கிறத போட்டுப்பாரு இங்கே நான் சொல்லிக் கொடுத்த விட்டுறா அதை மட்டும் விட்டுறாத உங்க நீ தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்ல ஒரு நாள் தெரியுது ஒரு நாள் தெரியல அப்படியே கண்டினியூவாக அப்படியே போயிட்டே இருந்தது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மேக்ஸு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா மேக்ஸ் சுத்தமாக வராது இங்கிலீஷும் வராது மற்ற சப்ஜெக்ட்னா கூட பரவாயில்ல சோசியல்னால் கூட பரவாயில்ல ஒரு கதை மாரி சொன்னால் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா அப்படியே படிச்சுனே இன்னும் இன்ஸ்டியூட்டில் எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் படிக்க மாட்டேன் இந்த ஆறாவதுலேருந்து அவர் என்ன சொல்கிற ஆறாவதுலேருந்து பத்தாவது புக் வரையும் வாங்கிப்போம் அப்படின்னு சொன்னார் நானும் அதை வாங்கிட்டு அவர் சொல்லதை மட்டும் கண்டினியூவாக படிச்சுனே இருந்தேன் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு ரிவிஷன் பண்ணப்பா அப்படின்னாரு அதுக்கேற்ற போல ரிவிஷன் பண்ணினே இருந்தேன் ஸ்டாலின் ரிவிஷன் பண்ணினே இருக்க போது அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்டு அதெல்லாம் வந்து நடக்கும் டெஸ்ட்லாம் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணிவிட்டு ஆனால் ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு வந்து மார்க்கு நம்ம கூட வந்து நிறைய பேர் படிப்பாங்க நம்ம ஒரு ஆள் இருப்போம் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து செகண்ட் அட்டெம்ப்ட்டு தேர்ட் அட்டெம்ப்ட்டு ஒரு சில பேர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு ஒரு சில பேர் நல்லா படிச்சிருப்பாங்க ஒரு சில பேர் நல்லா படிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் சார் இது மாதிரி என்னடா ரெண்டு அட்டெம்ப்ட்டு மூணு அட்டெம்ப்ட் எழுதுறாங்களே இவங்களே வந்து இவ்வளோ நேரம் படிக்கிறாங்க நம்ம வந்து ஃபஸ்ட் அட்டம் தானே நம்மளால் எப்படி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டு வந்துச்சு எனக்கு என்னடா இது அப்படின்ட்டு சார்கிட்ட கேட்குறப்போ சொன்னாங்க சார் இது போல் என்ன சார் எல்லோரும் ரெண்டாவது அட்டம் மூணாவது அட்டம் அது படிக்கிறாங்க சார் நம்மளுக்கு ஃபஸ்ட் அட்டம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது வேறு ஏதோ ஞாபகம் இருக்க மாட்டேது அப்படின்னு சொன்னேன் சார்கிட்ட
ஒரு இல்லை தம்பி எல்லாம் முடியும் உன்னால, கடைசியில் என்ன சொன்னால் உன்னால் முடியும், கண்டிப்பாக முடியும், உன்ன நீ நம்பு, கண்டிப்பாக முடியும், நீ எக்ஸாம் நல்லா எழுதுவ, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்ப அப்படின்னு சொன்னார். நானும் அதை நம்பி அவர் சொன்ன வார்த்தையை வச்சு நம்பிக்கையை வந்து அப்படியே படித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன். முக்கியமாக வந்து அது கிளாஸஸ்லாம் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுவேன், டெஸ்ட்லாம் வந்து கரெக்டாக போடுவேன். இது போல் அட்டன் பண்ணியார் சொல்ல டெஸ்டஸில் வந்து சரியாக மார்க் வராமல் போயிடுது. நம்ம நாடா படிக்கிறோம், டெஸ்ட்டில் மார்க் வரலையே, என்ன தப்பு பண்ணுறோம் தெரில எனக்கு. அது நம்ம நான் என்ன ஸ்டார்டிங்கில் என்ன தப்பு பண்ணேன், அந்த கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுத சொல்ல கொஸ்டின் பேப்பரை வந்து ஸ்டார்டிங்கில் பார்க்க மாட்டேன், டெஸ்ட் எழுதிட்டு அப்படியே கொஸ்டின் பேப்பரை விட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி இருக்கும்போது அந்த தப்பு பண்ணும்போது நான் எனக்கு தெரியல ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நாடா நம்ம தப்பு பண்ணுறோம், திருப்பி திருப்பி தப்பு வருது டெஸ்ட் எழுத சொல்ல என்னான்னு பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் தெரிஞ்சு நம்ம அந்த டெஸ்ட் எழுதின கொஸ்டின் பேப்பரை வந்து என்ன தப்பு பண்ணுறேன்னு திருத்தவே இல்லை, அதான் மெயினாக வந்து பண்ண தப்பு. என்னாச்சுன்னா அதுக்கப்புறமா தான் அதை பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு அதை திருத்த ஆரம்பித்தேன். திருத்தின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஓரளவுக்கு அப்படியே பரவாயில்ல நம்ம தப்பு தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு தெரிய வந்தது. அதுக்கப்புறமா அதை வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணி வரேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நம்ம படிக்கிறோன்னா வந்து அது தப்பு பண்ணுறேன்னா அது தப்பை வந்து டெஸ்ட் எழுதுறோன்னா அந்த டெஸ்ட்டில் வந்து டெஸ்ட் எழுதிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே தூக்கி போட்டுருக்கூடாது, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு திருப்பி வந்து பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்ம என்ன தப்பு பண்ணால் அத்தை இதில் டெஸ்ட்டில் வந்து திருத்த முடியும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திட்டேன். அதுக்கப்புறமா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார் சார். ஏன்னா வந்து போன வாட்டி இந்த மாடல் வேறு, இந்த இந்த வருஷம் வந்து மாடல் வேறு அப்படின்ட்டு. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி நீ பாஸ் ஆனால் தான் வந்து மெயின் இது கொஸ்டின் பேப்பரே வந்து ஆன்சர் ஷீட்டாக வந்து திருத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நார்மலாக எப்பவும் படிக்கிறது தமிழ்ட்டு நார்மலாக கேட்பாங்க அது ஓகே, ஆனால் இந்த வாட்டி வந்து புதுசாக இருந்ததுமா கொஸ்டின் பேப்பர் மாடலே வந்து புதுசு, நீ தமிழில் வந்து அதில் பாஸ் ஆனால் தான் வந்து நீ வந்து மெயின் மெயின் ஷீட்டை வந்து திருத்துவோம்னு சொல்லிட்டான். அப்படி இருக்கும்போது தமிழ்னா ஆச்சுன்னா காலையில் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் ஒரு ரியலா 6வதுலேருந்து 10வது புக் வரைக்கும் படிக்கணும். அப்படி இருக்கும்போது நான் 6வதுலேருந்து ஒரு ரியலாக 6வது 7வது அது போல சொல்ல ஒரு ரியலாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் தமிழ் படிச்சுவேன். அப்புறம் சயின்ஸு எனக்கு சுத்தமாக சயின்ஸு வராது. சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா 10th அதே தான் மனப்படம் பண்ணி எப்படியோ ஒன்று படிச்சு பாஸ் ஆகிட்டாச்சு. 11th 12th அக்கௌண்ட்ஸ் குரூப்பு சயின்ஸ் வரல, காலேஜ்லேயும் அதே போல் தான் சயின்ஸும் வரல. இப்போ சயின்ஸுன்றது மேக்ஸ் எப்படி ஒரு கஷ்டமோ சயின்ஸ் அதே போல் ஒரு கஷ்டம். சயின்ஸ் அந்த பேருனா கூட வேறு எதனா ஹிஸ்ட்ரினா கூட பரவாயில்ல, அந்த பேர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்படின்னா நான் வச்சுக்கலாம். ஆனால் சயின்ஸுன்றது சுத்தமாக புரியாது, அந்த பேர்லாம் வந்து மடையில் ஏறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சயின்ஸு படிக்கிறேன் சுத்தமாக மறந்தே போகுது, 2 நாள் படிக்கிறேன் சுத்தமாக வரல எனக்கு ஞாபகமே வரல. அதே தான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஸ்டார்டிங்கில் சுத்தமாக எந்த சப்ஜெக்ட்டுமே வரல, ஒரு பயமாக தான் இருந்தது படிச்சல்னால இது மறந்து போகுது நம்ம எப்படிதான் போலீஸ் ஆகுது, அந்த கனவோடு வந்துட்டோம் இருந்தாலும் அதுக்கான முயற்சி எடுக்கணும்ல. அதனால ஆச்சுன்னா நான் வந்து அதை படிக்கிறது மட்டும் விடவே இல்லை, திருப்பி 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 படிப்பேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அப்பமா கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி பார்ப்பேன், அதிகபட்சமாக எழுதி பார்ப்பேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா சைக்காலஜி வந்து ஃபுல்லாகவே சார் சூப்பராக இருப்பார். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எனக்கு வந்து அதாவது பேசிக்காகவே எதுவுமே தெரியாது மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சார் கிட்ட சார் என்ன சொன்னார்னா, நான் சொல்கிற பேசிக்காக வந்து எல்லாருக்குமே புரியும், அதாவது படிச்சுனவர்கிட்டோ படிக்காதனால ஒன்றுமே தெரியாது, இப்போ தான் புதுசாக அவன் வரான் அப்படி அப்படி இருக்கணும் இருக்கணும் கூட வந்து சார் வந்து நல்லாவே வந்து அதாவது கீழ் லெவல்லேருந்து வந்து சொல்லி தருவார், சூப்பராக நல்லாவே சொல்லி தந்தார். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தெரியாதுக்கான சம்பளம் வந்து ஃப்ரீ டைமில் வந்து சார்கிட்ட கேட்டுப்பேன், ஏன்னா அவர் இங்கே தான் இருப்பார் நம்ம கூடயே தான் இருப்பார், எந்த டவுட் இருந்தாலும் வந்து கிளியர் பண்ணுவார். அப்படி சொல்ல மேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஓரளவுக்கு வந்துச்சு. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து சயின்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தினா எனக்கு அந்த பேர் வந்து ஞாபகமே வராது. அப்போ என்ன பண்ணுவோன்னா அந்த எழுதி எழுதி பார்ப்பேன். ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு மெத்தட் இருக்கும், ஒரு சில பேர் படிப்பாங்க, ஒரு சில பேர் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க இன்னொருத்தரை வச்சுக்கின்னு. அப்படி இருக்கும்போது நான் வந்து எழுதி எழுதி பார்ப்பேன், எழுதி பார்த்தனா எனக்கு ஓரளவுக்கு மனசில் நிற்கிற போல் இருக்கும், அதனால ஆச்சுன்னா எழுதி பார்ப்பேன். சயின்ஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பேன். அதுக்கப்புறமா வந்து ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கதை போல் எடுப்பாங்க கிளாஸில், அது நல்லாயிருக்கும். ஹிஸ்ட்ரினாலே ஒரு கதை கேட்டாலே எல்லோரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னும் போது அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை அந்த சப்ஜெக்ட் மட்டும். மீதி மேக்ஸு சயின்ஸு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்து படிக்கிறதுக்கு எனக்கு, ஏன்னா புதுசில் நம்ம எல்லாமே வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறதுலாம் வந்து ஃபுல்லாக மனப்படம் பண்ணது, இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் புரிஞ்சு பச்சா தான் வந்து நம்ம எக்ஸாமில் வந்து அது என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எழுதணும். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில், ஏன்னா நம்ம படிக்கிறதுக்கு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸு எப்போ, ஏன்னா நான் எக்கனாமிக்ஸ் குரூப் தான் 11th 12th. அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, ஏன்னா அது ரிலேட்டடாக தானே வரும், எப்படியோ 6th to 10th தானே படிக்க போகிறோம் அப்படின்னும் போது அது கஷ்டமாக தெரியல, பால்ட்டியும் கொஞ்சம் கஷ்டம் தெரியல.
இப்போ மேக்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது, போட்டு போட்டு பார்ப்பேன், அதுக்கப்புறமா ஓரளவுக்கு வந்துச்சு. என்னென்னா டெஸ்ட்டு வைக்க சொல்ல வந்து அந்த கரெக்ஷன் வந்து பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் விட்டேன், அதான் நான் பண்ண பெரிய தப்பு. அதுக்கப்புறம் கடைசியில் வந்து கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கரெக்ஷன் பண்ணேன் ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா கரெக்ஷன் பண்ண வந்து பரவாயில்ல, இந்த தப்பு தான் பண்ணுறோம், சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுவோம் நம்ம, அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் வந்து கடைசியில் வந்து எக்ஸாமில் பெரிய பாதிப்பாக இருக்கும். அப்படின்னாச்சுன்னா நான் கடைசியில் வந்து இந்த மிஸ்டேக்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிட்டேன். அப்புறம்னாச்சுன்னா எக்ஸாம் கிட்ட நெருங்கிச்சு. ஏன்னா நான் வந்து வந்ததே வந்து கால்ஃபருக்கு முன்னாடியே வந்துட்டேன். என் ஃப்ரெண்டு நான் சொன்னாலும் சொன்னல உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், கால்ஃபருக்கு முன்னாடியே வந்ததுனால வந்து அதுக்கப்புறம் நாள் வந்து முன்னாடியே வந்துட்டு படித்தேன். படிக்கலாம் இப்படி 3 மாதத்துலேயே கூட படிக்கலாம், இருந்தாலும் வந்து எனக்கு வந்து நான் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து படித்ததுனால எனக்கு ஓரளவுக்கு, ஏன்னா ஒத்தருக்கு கொஞ்ச நாளில் படிப்பாங்க, ஒரு சில பேர் லாங் டைம் எடுத்துப்பாங்க, நம்ம புதுசுனால கொஞ்சம் லாங்காக இருந்து படிச்சுன்னு வந்துட்டேன். இருந்தாலும் அந்த படிச்சுன்னு வந்துட்டு அதை ஞாபகம்னா கண்டிப்பாக ரிவிஷன் முக்கியம். அதனாச்சுன்னா நான் ரிவிஷன் சார் வந்து வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு ரிவிஷனுக்கான டைமும் கொடுப்பாரு. ஏன்னா வந்து ஒரு இடத்துல எப்படி பண்ணுவாங்க தெரியாது, நடத்திட்டேன்ட்டு அடுத்தது போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் வந்து சார் என்ன பண்ணுவார்னா ரிவிஷனுக்கும் டைம் கொடுப்பாரு. ஏன்னா ரிவிஷன் பண்ணால் எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அது முக்கியம் கிடையாது, படிச்சது எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம் அதுதான் முக்கியம் அப்படின்னு சார் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டைம் கொடுப்பாரு ரிவிஷன் பண்ணுறதுலாம், ரிவிஷன் நல்லா ரிவிஷன் பண்ணுறது கொஞ்சம் டைம் கொடுப்பாரு, நல்லா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் ஆச்சுன்னா கிட்ட வந்துச்சு எக்ஸாம், கிட்ட கிட்ட நெருங்கிச்சு எனக்கு. எல்லாருக்கும் ஓரளவு பயம் வந்துச்சு, நடா இது எக்ஸாம் கிட்ட வர வந்துச்சு. அங்கே வைக்கிற டெஸ்ட்லாம் என்னாச்சுன்னா மார்க் எனக்கு அதை டாப்பர் லிஸ்ட்டு அப்படின்ட்டு போடுவாங்க குரூப்லாம். அப்படிம்போது நானும் கீழே தான் இருப்பேன், கீழேனா இருப்பேனா கொஞ்சம் ஒரு 20-40 பேர் எழுதுனா ஒரு 20 இடத்துல அது போல் இருப்பேன். என்னடா நம்ம இவ்வளோ கீழே இருக்கிறோமே பாஸ் பண்ண முடியுமா, ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா எக்ஸாம் கிட்ட கிட்ட நெருங்கிச்சு, இல்லை கால் பண்ண டேட்டை விட்டாங்க, எக்ஸாம் டேட்டு கிட்ட வந்துச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் பயம் வந்துச்சு எனக்கு. என்னடா இது பாஸ் ஆக முடியுமான்றது, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டுமே, இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறோமே, இருந்தாலும் எப்படி நமக்கு பாஸ் ஆக முடியுமான்ற அந்த ஒரு பயம் வந்துச்சு. இருந்தாலும் பயம் விடுப்போம், பார்த்துக்கலாம் அப்படி நம்ம எக்ஸாம் எழுதுறோம், எக்ஸாம் எழுதிட்டு எதனா பார்த்துக்கலாம், அது வரையும் நம்ம வந்து படிக்கிறத வந்து விட்டுடவே கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் இருந்தேன் கடைசி வரையுமே. அப்புறம் எக்ஸாம் கிட்ட கிட்ட வர சொல்ல வந்து அதிகமாக வந்து லாஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா ரிவிஷன் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் வந்து புதுசாக எதுவும் கடைசியில் வந்து புதுசாக எதுவுமே வந்து படிக்கவே கூடாது. லாஸ்ட் டைம் எந்த அளவுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மைண்டில் நிற்கும். ஏன்னா வந்து கடைசி இவ்வளோ நாள் படித்தது எல்லாமே அந்த நீங்கள் எந்த அளவுக்கு ரீகால் பண்ணுறீங்களோ அந்தளவு தான் உங்கள் மைண்டில் நிற்கும். ஏன்னா புதுசாக கடைசி டைமில் வந்து புதுசாக எதனா படித்தீங்கன்னா வந்து சுத்தமாக மைண்டில் நிற்காது. நீங்கள் இது ஸ்டார்டிங்கில் இது நல்லா ஞாபகம் வச்சுருப்பீங்க, புதுசாக ஒன்று படிக்கிறீங்கன்னா அது வந்து அது மாற்றிடும் ஃபுல்லாகவே. அதனால் வந்து புதுசாக வந்து எப்பவுமே படிக்கவே கூடாது. லாஸ்ட் டைம் மட்டும் எந்த அளவுக்கு நம்ம படித்த வந்து ரிவிஷன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து கடைசியில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து ஃப்ரெண்டு கூடலாம் வந்து மாற்றி மாற்றி கொஷின் கேட்டுப்போம், நீங்கள் எதனா கொஷின் கேள்றா, நான் எதனா கொஷின் கேட்குறேன் அப்படின்ற போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அவனும் கேட்பான், நம்மளும் ஒரு கொஸ்டின் கேட்போம், அப்படி இருக்கும்போது கொஞ்சம் காதல் கேட்டான், ஷார்ட்கட்டோட சொல்லி தருவான் நம்மளுக்கு ஃப்ரெண்டோ ஓ அப்படி சொல்லித்தர சொல்ல நம்மளுக்கு ஒரு எக்ஸாமில் கிட்ட போயிட்டுன்னா அன்றைக்கி அவன் இது சொன்னானே அப்படின்ட்டு நம்ம படித்ததோடய காதலை கேட்குறோம்ல. அப்போது வந்து அது ஞாபகம் வந்தது எனக்கு, ஒரு சில கொஸ்டின் அது போல் வந்தது, ஐயோ அன்றைக்கி ஃப்ரெண்டு சொன்னால இது அப்படின்ட்டு அந்த ஷார்ட்கட்டோட ஞாபகம் வந்தது. கடைசியில் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாம் கிட்ட வந்துச்சு, எக்ஸாம் கிட்ட வந்த பிறகு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு மனசில் எப்பவுமே ஒரு இது இருந்துனே இருக்கும், என்னடா இவ்வளோ பட்சமே கொஞ்சம் ஏதோ ஒட்டும் வருது, ஒரு ஆள் இதிலேருந்து கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு மைண்ட் தாட். எனக்கும் இருந்தது, ஐயோ ஒரு சில இதெல்லாம் படிக்கவே இல்லையே நம்ம இப்போ இது எப்போ படிக்கிறது, இதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு பயம் கடைசியுமே இருந்தது. இருந்தாலும் வேறு என்ன இல்லை இப்போ அதை விட்டுறோம், அதை நம்ம படித்தோன்னா இப்போ படித்ததில் கூட மறந்துடும் அப்படின்ட்டு நான் வந்து அதுக்கு அப்படியே விட்டுட்டேன் நான் அதை. அதனால ஆச்சுன்னா படித்ததுமே ஞாபகம் வச்சுக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் எக்ஸாமும் வந்துச்சு, எக்ஸாம் போயிட்டு எழுதிட்டேன், எக்ஸாம் நல்லபடியாக எழுதினேன். அங்கே எழுதிட்டவுடனே என்னாச்சுன்னா எனக்கு எழுதின பிறகு ஒன்றும் தெரில, இங்கே வந்து சார் உடனே லைவ் போட்டார், ஆன்சருக்கு லைவ் போட்டார். அங்கே வந்து நான் செக் பண்ணுறேன், அதுக்கப்புறமா 70-68 வந்துச்சு. எனக்கு என்ன என்னால் நம்ப முடியல, நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வந்து என்னென்னா படினா போலீஸ் ஆகணும் ஃபுல்லாகவே அதுதான். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மார்க் இவ்வளோ மார்க் எடுப்போம் அப்படி இல்லை, தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம், மார்க் எவ்வளோ தான் பார்த்துக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு படித்து எழுதுருந்து தான். அப்போ 68 வருஷம்ல இருந்தாலும் நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து கீ வரும்ல, அதில் வந்தால் தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்புறமா வந்து அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன்.
அது வந்த பிறகு சார் வந்து இல்லை சார் சொன்னது வந்து ஒன்று கூட மாறவே இல்லை, அப்படி என்ன சொன்னாரோ அதுதான் வந்து ஆன்சருக்கே விட்டுருந்தாங்க. அப்படிங்கும் போது கரெக்டாக 70-68 எடுத்துனா எனக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம பாஸ் பண்ணுவோமான்றது ஒரு எண்ணத்துல இருந்து இப்போ இவ்வளோ மார்க் எடுத்து வந்து பெரிய எனக்கே ஒரு சந்தோஷமாயிடுச்சு. சார் அடிக்கடிக்கு சொல்லுவார் முயற்சி பயிற்சி தொடர்ச்சின்னு சொல்லுவார். முயற்சி பயிற்சி எல்லாருமே பண்ணுவாங்க, ஆனால் அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணுறவங்க வந்து கம்மி பேர் தான். தொடர்ச்சியாக பண்ண நான் ஏன்னா வந்து கால்ஃபர் முன்னாடியே வந்து வந்தேன், ஏன்னா இப்போ நான் முயற்சி பண்ணுவேன் பயிற்சியும் பண்ணுவேன், ஆனால் அதை தொடர்ச்சியை இப்போ நான் வந்து 3 மாதத்துலேயே முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருந்தேன்னா வந்து நான் எங்கே இருந்திருப்பேன் எனக்கும் தெரிஞ்சிருக்காது, எங்கே வேலைக்கு போயிருப்பேன்னு எனக்கும் தெரிஞ்சிருக்காது. அது தொடர்ச்சியாக இப்போ பண்ணனால தான் வந்து நான் உங்க முன்னாடி நீ பேசிகிட்டு இருக்கேன். அடிக்கடிக்கு எங்கள் சார் சொல்லுறதுனா முயற்சி பயிற்சி தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவார். அந்த உதாரணத்தினால தான் வந்து நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வரும், பரவாயில்ல நீ அதை போட்ட 68-70 அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி எப்படி நீ 24-24 போட்ட அப்படின்ற ஒரு யோசனை கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். எப்படின்னா வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன். காலேஜில் படிக்க சொல்ல வந்து என்சிசி இருந்தது, என்எஸ்எஸ் என்சிசி இருந்தது என் காலேஜில். அப்படி இருக்க சொல்ல வந்து என்சிசியில் யூனிஃபார்ம் ஒரு வாட்டி இந்த கேன்வாஸ்க்கு அப்போ வருவாங்க, கிளாஸ் கிளாஸாக வந்து இதுமாரி என்சிசி இருக்குது ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடி ஒரு சீனியர் பார்த்தேன் நான், அதுமாரி ஒரு 3rd இயர் ஒருத்தர் வந்து யூனிஃபார்ம் பண்ண வந்தார். நம்மளுக்கு யூனிஃபார்ம் சின்ன வயசுலேருந்தே ஒரு அந்த யூனிஃபார்ம் மேலே ஒரு பற்று, இப்படிதான் போலீஸ் தான் போக போகிறோம் அந்த யூனிஃபார்ம் போட்ட ஒரு கேத்தாரலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு எனக்கு. அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா இது மாதிரி கேன்வாஸ்க்கு கிளாஸ் கிளாஸாக வரப்போ யூனிஃபார்ம் இப்போ நம்மளும் யூனிஃபார்ம் போட்டால் கெத்தா இருக்குமே அப்படின்ட்டு யோசிச்சேன் நான். அப்படி இருக்கும்போது தான் வந்து ஜாயின் பண்ண வாங்க ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு என்சிசியில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். 3 வருஷம் அதே போல் தான் நார்மலாக காலேஜுக்கும் போவேன், என்சிசிலையும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து செய்வேன். எனக்கு அப்போ அதை பற்றி தெரியாது, யூனிஃபார்ம் போட்டால் கெத்தாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது மட்டும் தான் தெரிஞ்சுது. ஏன்னா நம்ம காலேஜ்லேயே வந்து யூனிஃபார்ம் போட்டு போனால் கெத்தாக இருக்கும், அப்போ நம்ம போலீஸ் ஆனால் எவ்வளோ கெத்தாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தாட்டை மட்டும் இருந்தது காலேஜ் டைமில். அப்புறம் முடிச்சுட்டு வெளில இருந்து இதுமாரி ஃபிசிக்கல் பண்ண சொல்ல தான் வந்து எனக்கு தெரியுது அதோடய ப்ளஸ் பாயிண்ட்டு எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போது ஃபிசிக்கல் பண்ண சொல்ல நார்மலாக வந்து நான் தான் 70-68 எடுத்தாலும் இப்போ ஃபிசிக்கல் ஃபுல் மார்க் போட்டனால தான் வந்து இன்றைக்கி மாநிலத்திலே முதல் இடத்துல பிடிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ நான் வந்து 68 எடுத்துகிட்டு 24 போடாமல் 18-20 போட்டதுன்னா நான் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி பேசியிருக்கே மாட்டேன். அதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்கிறேன்னா அந்த என்சிசியில் இருந்ததுனால தான் முக்கிய காரணம். அது இல்லாமல் இப்போ 100 பேர் நான் ரிட்டனில் பார்க்க சொல்ல 100 பேர் எழுதியிருந்தாங்க, 68 மார்க் வரை எடுத்திருந்தாங்க, 3 லட்சம் பேர் இல்லை 2 லட்சம் பேர் எழுதியிருந்தாங்க. அதில் வந்து 100 பேர் வந்து 68 மார்க் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த 68 பேரில் வந்து சே அந்த 100 பேரில் வந்து ஏன் இவங்களாம் வரலை, 100 பேருமே ஏன் பாஸ் ஆகலை கேட்டிங்கன்னா அந்த 68 எடுத்தவன் 24 போட்டதுனால தான் இங்கே இருக்கான். 24 போட்டு அந்த என்சிசி ப்ளஸ் 2 மார்க், அந்த 2 மார்க்கில் தான் வந்து என்னை வந்து இன்றைக்கி இங்கே உட்கார வச்சிருது. ஏன்னா எங்கள் இன்ஸ்டியூட்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேர் 68-70 எடுத்தோம், அவர் ஏன் வரல அப்படின்னா அவருக்கும் என்சிசி இல்லை. இப்போ எனக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா இப்போ நான் அதுக்கு 24 போட்டு அந்த 2 மார்க் தான் வந்து எனக்கு தூக்கி விட்டுச்சு. உங்களுக்கு கூட என்ன ஒரு சொல்றேன்னா என்ன சொல்கிறேன்னா வந்து காலேஜில் அப்படி போகிறீங்கன்னா வந்து இல்லை போலீஸ் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கிறதுனால காலேஜில் என்சிசி தான் கண்டிப்பாக சேர்ந்துருங்க. உங்களுக்கு ஏன்னா அப்போ தெரியாது அதோட ப்ளஸ் பாயிண்ட்டு. எக்ஸாமில் கடைசியில் வந்து ஃபெயில் ஆகிறவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுமாரி டாப்பில் இருக்க மார்க்கு அப்போ 2 மார்க் டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. என் கூட இன்ஸ்டியூட்டில் என்ன கூட படிச்சவர் தான் 68 மார்க், அவரும் 68 மார்க், நானும் 68 மார்க், அவரும் 24 போட்டார் ஃபிசிக்கலில், நானும் 24 போட்டேன் ஃபிசிக்கலில். அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் அவர் இங்கே இல்லை அப்படின்னா வந்து அவர் 4th ரேங்க் இப்போதைக்கு ஸ்டேட்டில், 4th ரேங்க், நான் வந்து 1st ரேங்க். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த 2 மார்க் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்களே பார்த்துங்க. 2 மார்க் இப்போ நான் 1st இருக்கேன், அந்த 2 மார்க் இல்லாமல் அவர் 4th இருக்காரு. அதனால் சொல்கிறேன்னா காலேஜில் படிக்க சொல்ல என்சிசி நீங்கள் போலீஸ் தான் போக போகிறேன் அப்படின்னா வந்து காலேஜில் வந்து என்சிசி வந்து மிஸ் பண்ணே பண்ணாதீங்க. ஏன்னா ஃபிசிக்கலாகவும் அது ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, மென்டலாகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஏன்னா அந்த 2 மார்க் முக்கியம்னா கூட அந்த ஃபிசிக்கலாக வந்து எனக்கு வந்து உடம்புல வந்து ஏன்னா நார்மலாக வந்து நான் நார்மலாக விளையாட வந்து காலேஜில் அப்படின்னு போவேன், இதெல்லாம் வந்து அதில் ஓட விட்டாங்க, ரன்னிங் ஓட விட்டாங்க, இந்த பிடின்னு சொல்லுவாங்க ஓ உருளை வைக்கிறது அதுமாரி பண்ணுறது நிறைய பிடிலாம் பண்ணாங்க. அது பண்ண தொட்டு தான் என் உடம்பு கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தது. இங்கே வந்து எனக்கு ஃபுல்லாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, என்ன ஓரத்துக்கும் சரி லாங் ஜம்புக்கு கயிறு ஏறுது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதான் முக்கிய காரணம்னா இதுமாரி என்சிசி அதுமாரி நீ காலேஜ் போகிறீங்க போலீஸ் ஆகணும் அப்படின்னா வந்து என்சிசி அது போல் இருந்தால் வந்து தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒன்னே ஒன்று அதான் சொல்லுவானு, ஏன்னா வந்து உங்களுக்கு அப்போ தெரியாது அதை விட்டுமேன்ட்டு. நீங்கள் அந்த போலீஸுக்கு படிச்சுட்டு இதுமாரி ஃபிசிக்கல் அட்டன் பண்ண சொல்ல அப்படி அப்போது தெரியும் உங்களுக்கு ஏன்னா அந்த கஷ்டம்.
நீங்க போலீஸ் தான் ஆக போற அப்படின்னா கண்டிப்பா என்சிசி சூஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஹாய் ஒன்ஸ் அகெயின். ஸோ அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறோம், அதுவும் நம்ம பெருசாக சாதிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறோம். பட் நம்ம அந்த விஷயத்தை சாதிச்சதுக்கப்புறம் அதை நம்ம தான் பண்ணோன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூச்சப்படுறீங்க. ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா தேவை நேற்று கால் பண்ணியிருந்தேன். ஸோ கால் பண்ணப்போ ஃபஸ்ட்டு அவர் முன்னாடி கால் பண்ணி 94 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம கால் பண்ணி திரும்ப ஒரு இன்டர்வியூ கொடுக்கலாம், 94 மார்க் எடுத்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் மார்க், ஒரு இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, 10th நான் பிசி தான் பாஸ் பண்ணியிருக்கேன், பிசி தான் போலீஸ் கான்ஸ்டபிள் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ படிக்கும்போதே தெரியும் நம்ம அதான் படிக்கணும்னு. ஸோ ஒரு எஸ்ஐ கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரூப் 1 டிஎஸ்பி டிசி கிளியர் பண்ணுறாங்க, யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்டர்வியூ கொடுத்தா என்ன சொல்லுவாங்க சரியா, இது அவர் கேட்ட கொஸ்டின். ஸோ நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இப்போது நீங்கள் லாஸ்ட்டாக போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் டோட்டலாக எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட 300,000 பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 300,000 பேர் எழுதின எக்ஸாமில் தமிழ்நாட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் வர்றவங்க எல்லாரும் எடுக்கலை. 300,000 பேரில் வெறும் 3,500 பேர் மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போது 3,500 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களில் தியாகு 300,000 பேரில் ஒரு ஆளாக பேசலை. ஸோ நான் சொன்ன விஷயம், 300,000 பேர் இருக்காங்க, 300,000 பேரில் நீங்கள் ஒரு ஆள் கிடையாது, 300,000 பேரில் மொத ஆள் சரிங்களா. நீங்கள் தான் இந்த 300,000 பேருக்கு மொத ஆள் தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஃபஸ்ட். ஸோ நம்ம பண்ண விஷயத்த நம்ம தான் சொல்லணும். ஸோ அப்படிங்கிறப்போ என்ன ஃபேஸ் பண்ணீங்க, என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணீங்க, இதெல்லாம் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் இப்போது கிராமப்புறத்துலேருந்து வந்து ஒருத்தரால் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா நம்மளால் ஏன் முடியாது? ஃபஸ்ட் அதை ஃபீல் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நம்ம எதுக்கெல்லாம் கூச்சப்படுறோம், அந்த கூச்சத்தெல்லாம் ஃபஸ்ட்டு உடச்சு தெரிஞ்சிருங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி சாதிக்க போகிறோம், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டில் இப்போ மட்டும் இல்லை, இன்கேஸ் ஃப்யூச்சர்லையுமே நீங்கள் ஒரு படித்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் மைண்டில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு கீ, முயற்சி, பயிற்சி, தொடர்ச்சி. ஸோ அந்த தொடர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு தான் தியாகம்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம சொன்ன விஷயம் எப்பயுமே எந்த விஷயமா இருந்தாலுமே முயற்சியும் பயிற்சியும் ஒரு காலகட்டத்தில் நம்மளை தேடி தன்னால் வந்துடும். ஒரு டைமில் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுவோம். முயற்சின்னு போனால் அதுக்கான பயிற்சி கண்டிப்பாக தேட ஆரம்பிப்போம். ஸோ முயற்சி பயிற்சியை பண்ணிவிட்டு எப்போ நீங்கள் ஒரு கேப் விடுறீங்களோ அப்பயே உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க உங்களை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. ஸோ முயற்சி பயிற்சிங்கிறத தாண்டி தொடர்ச்சி யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக இருக்காங்க சரிங்களா. பெரும் சாதனைகள் புரியறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் தொடர்ச்சியை ஃபாலோ பண்ணவங்க மட்டும்தான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.